தன்னாட்டுடைய சிவனை போற்றி என்னாட்டவருக்கும் இறைவா போற்றி. இன்றைய ஆன்மீக சிந்தனை. ஒரு மாதத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இரண்டு அமாவாசை வருங்க, அப்புறம் மறுக்கா ரெண்டு பௌர்ணமி வருங்க. இந்த மாதிரி வரக்கூடிய மாதங்களை நீங்கள் கவனமாக வந்து உற்று நோக்கணுங்க. இந்த மாதிரி மாதத்தில் வரக்கூடிய நாட்களில் சுபகாரியங்கள் அப்படின்றத அந்த மாதத்தில் நீங்கள் வந்து செய்யக்கூடாதுங்க, தவிர்த்துக்கோணுங்க. ஏன் அப்படின்னா, ஒரு மாதத்தில் இரண்டு அமாவாசை வந்தால் அதை மல மாதம் என்றும், ஒரு மாதத்தில் இரண்டு பௌர்ணமிகள் வந்தால் அது சிலாகி மாதம் என்றும் சொல்லுவாங்க. அப்போ அந்த சூரியன் சந்திரனாகப்பட்ட கிரகங்கள் வலுவிருந்து காணப்படுவாங்க. ஸோ அதனால் இந்த மாதங்களில் நீங்கள் இந்த சுபகாரியங்கள் ஈடுபட்டால் அந்த கிரகங்களுடைய தன்மைகள் அற்று இருப்பாங்க. சூரியனாகப்பட்ட ஒரு தந்தையும் சந்திரனாகப்பட்ட ஒரு தாயும் குறிக்கக்கூடியது. எப்படி ஒரு வீட்டுக்கு அப்பா அம்மா முக்கியமோ, அதுபோல் நவகிரகங்களில் சூரியன் சந்திரன் இல்லாமல் எந்த இயக்கமே கிடையாதுங்க. அதனால் இந்த மாதிரி விஷயங்கள் எடுத்துக்கோணுங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா சித்திரை வைகாசி மாதங்களுக்கு இந்த விதி பொருந்தாதுங்க. சித்திரை மேச மாதம் என்றும், வைகாசி ரிஷப மாதம் என்றும் அழைப்பாருங்க. பௌர்ணமி அமாவாசை நிகழ்வதற்கு மூல காரணமான சூரியன் மேசத்திலும் சந்திரன் ரிஷபத்திலும் உச்சபலம் பெறுவதால் மேச ரிஷப மாதம் என்று அழைக்கப்படுவாருங்க. சித்திரை மற்றும் வைகாசி மாதங்களில் தோஷம் இல்லைங்க. இவற்றில் இந்த மாதங்களில் நம்ம சுப நிகழ்ச்சிகளை எடுத்துக்கலாங்க. மற்ற மாதங்களை தவிர்க்கிறது ரொம்ப நல்லதுங்க. நன்றி, வணக்கம். அனைவருக்கும் அனைத்தும் கிடைக்கட்டும்.